வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான தக்காளி ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சீரக மிளகெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மல்லி, அரை டீஸ்பூன் மிளகு. மிளகு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வரமிளகா, இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஊறுக்க வந்து குற குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்குள்ளே தக்காளியும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஊறுக்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மூணு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ப மாதிரி தக்காளி வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஸோ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இது தக்காளி ரசம் அப்படிங்கிறதுனால புளி வந்து இதுக்கு கம்மியான அளவு போட்டாவே போதும். ஸோ கொஞ்சமாக புளி எடுத்து அதை கரைச்சி இந்த அரைச்சி வச்ச விழுதோடு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இந்த புளிப்புக்கேற்ற மாதிரி தண்ணி, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு வந்து வெடிச்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு போல் பூண்டை வந்து தோலோடவே ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ரெண்டு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒருக்கா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எண்ணெய், கடுகு, பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து விட்டு அதை எடுத்து ரசத்தில் கொட்டிக்கலாம். அப்படியும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து முன்னாடியே விடி வடை சட்டியில் போட்டு தாளிச்சுட்டு இப்போ இதில் அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம எடுத்து ஊற்றப்போகிறோம். இப்போ இது கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒருக்கா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி விழுதை வந்து எடுத்து இது கூட ஊற்றிடலாம். நல்லா பழுத்த தக்காளி பழமாக வந்து போட்டிங்கன்னா தான் வந்து இந்த ரசம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரசம் வந்து நல்லா நுர கட்டி லைட்டாக வந்து கொதி வரும். அதாவது நம்ம தக்காளி வந்து பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு மைல்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தலை தலைன்னு கொதிக்கக்கூடாது. ரசத்தை பொறுத்த வரைக்கும் தலை தலைன்னு கொதிச்சா நல்லா இருக்காது. ஸோ வந்து மைல்டாக அந்த நுர கட்டி அந்த சைடில் மட்டும் லைட்டாக கொதி வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்கன்னா போதும், ஒரு சூப்பரான தக்காளி ரசம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.